இன்றைய முக்கிய செய்திகள். ஜூலை முதல் வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புதுவை வருகை. 100 அடி உயரத்திலான கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாக சுவரை திறந்து வைக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகள் திறப்பு. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. திருபுவனை ஸ்பின்கோ நூற்பாலையில் மின் மோட்டார்களை திருடிய 6 பேர் கைது. திருபுவனை போலீசார் நடவடிக்கை. உழந்தை கீரப்பாளையம் தேவிஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் அக்னி குண்டம் இறங்கி நேற்று கடனை செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு ஜூலை முதல் வாரத்தில் வருகை புரியும் பிரதமர் நரேந்திர மோடி 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டில் முதன்முதலாக 100 அடி கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றி வைப்பதுடன் தியாக சுவரையும் திறந்து வைக்கிறார் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 100 அடி உயர தேசிய கொடியுடன் கூடிய தியாக சுவர் இந்தியாவில் 75 நகரங்களில் சக்ரா ஃபவுண்டேஷன் அமைக்க இருக்கிறது. இதில் புதுச்சேரியில் முதன்முதலாக தியாக சுவர் கடற்கரை காந்தி சிலை எதிரில் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தியாக சுவரை புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதற்கு முன்னதாக சபாநாயகர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி கடற்கரை சாலையில் நாட்டுப்பற்றி வளர்க்கும் வகையிலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 100 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சுதந்திர போராட்டம் முதல் இந்தியாவுடன் புதுச்சேரி இணைந்தது வரை விடுதலை போராட்ட தலைவர்கள் மற்றும் அனைத்து வரலாறுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் தியாக சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. ஜூலை முதல் வாரத்தில் புதுச்சேரிக்கு வருகை புரியும் பிரதமர் நரேந்திர மோடி 100 அடி உயரமான கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றி வைப்பதுடன் தியாக சுவரையும் திறந்து வைக்கிறார் என்று தெரிவித்தார். நாட்டில் 75 இடங்களில் தியாக சுவர் மற்றும் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டாலும் நாட்டில் முதன்முதலாக புதுச்சேரியில் அமைக்கப்படுவது பெருமைக்குரிய விஷயம் என்று தெரிவித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரிக்கு வருபவர்கள் புதுச்சேரியின் சுதந்திர வரலாற்றை தெரிந்து கொள்வதுடன் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். பேட்டியின் போது சபாநாயகர் செல்வம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் ஆகியோர் உடனிருந்தனர். நம்முடைய புதுச்சேரியில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 100 அடி உயரமல்ல நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி வைக்கிற ஒரு நிகழ்வை, அந்த கொடிக்கு பின்னால் ஒரு வளைவு வைத்திருக்கிறார், நினைவு வளைவு வைத்திருக்கிறார்கள். அதில் வந்து நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயர்கள் பொறிக்க இருக்கிறது. இந்த ஒரு புதிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய நிகழ்வு, குறிப்பாக ஜூலை மாதத்தில் முதல் வாரத்தில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கொடியேற்றி வைக்கின்ற நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும், சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் மற்றும் புதுச்சேரி அமைச்சர் பெருமக்களும் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது முதல் சுதந்திர கொடி, அது 100 அடி கம்பத்தில் புதுச்சேரியில்தான் முதன் முதலில் அமைக்கப்பட்டிருக்கிற என்ற பெருமையை நம்முடைய சக்ராவிஷன் இந்தியா ஃபவுண்டேஷன் நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர்கள் முழுக்க முழுக்க அவருடைய சரவில் இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பொதுமக்களுடைய ஒரு பார்வைக்கு, பொதுமக்களுடைய ஆர்வத்தை, தேசிய ஆர்வத்தை, நாட்டுப்பற்றை உருவாக்குகின்ற அளவிற்கு இந்த தேசிய கொடி நம்முடைய கடற்கரை சாலையில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுகிற இடத்தில் ஒரு சரித்திரபூர்வ நிகழ்வாக நடக்க இருக்கிறது. புதுச்சேரியில் 1 முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 23 அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்றும், வார இறுதி நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் கல்வித்துறை வளாகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் கல்வியாண்டு நாட்காட்டியை வெளியிட்டார். இந்த நாட்காட்டியில் பள்ளிகள் செயல்படும் நாள், விடுமுறை நாட்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய பொது தேர்வுகள் நாளையுடன் முடிவடைகிறது. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது என்றார். இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி 2022 மற்றும் 2023ஆம் கல்வியாண்டுக்கு புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியங்களில் 1 முதல் 10, 12ஆம் வகுப்புகளுக்கு 23ஆம் தேதி என்று பள்ளிகள் திறக்கப்படும். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று முதல் அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு சேர்க்கை விண்ணப்பங்கள் வழங்கப்படும்.
பதினொன்றாம் வகுப்பு தொடங்கப்படும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். பள்ளிகள் திறக்கும் நாள் முதல் மாணவர் பேருந்து இயக்கப்படும் அன்றைய தினமே பாடப்புத்தகங்கள் சீருடை வழங்கப்படும் என்று அமைச்சர். புதிதாக 70 ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை நியமிக்க உள்ளோம். இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும். ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய ஆசிரியர்களை நிரந்தரம் செய்துள்ளோம் என்றார். நடப்பு கல்வியாண்டில் சனிக்கிழமை பள்ளிகள் இயங்காது, பள்ளிகள் திறப்பு தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்று அமைச்சர். புதிய கல்விக் கொள்கைகளை அமல்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருகிறோம். புதுச்சேரியில் முழுமையும் சிபிஎஸ்இ திட்டத்தை அமல்படுத்துவது அரசு ஆலோசித்து வருகிறது. சிபிஎஸ்இன் கீழ் சென்றால் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்ற தேவையிருக்காது என்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் 10, 11 மற்றும் 12 வகுப்புகள் 5/5/2002 தொடங்கி 31/5/2022 நாளையுடன் பொதுத் தேர்வுகள் முடிவடைகின்றது. நம்முடைய வினாத்தாள்கள் மதிப்பிடுகின்ற பணி 1/6 தொடங்கி அதிலிருந்து அந்த வினாத்தாள்கள் மதிப்பிடுகின்ற அந்த பணி நடைபெற உள்ளது. மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசிய பின்பு இன்றைக்கு 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மற்றும் 12ஆம் வகுப்பு வருகின்ற 23/6/2022 வியாழக்கிழமை அன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட இருக்கின்றது. 11ஆம் வகுப்பு பொறுத்தவரையிலும் 10ஆம் வகுப்புடைய தேர்வுகள் முடிவான பிறகு 17/6/2022 10ஆம் வகுப்பினுடைய தேர்வுகள் வெளியிட இருக்கிறார்கள். அப்படி அந்த தேர்வு முடிவுகள் வந்த பிறகு 11ஆம் வகுப்புகளுக்குரிய சேர்க்கை நடைபெற்ற பிறகு அந்த 11ஆம் வகுப்புடைய அந்த வகுப்புகள் திறப்பதற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும். கல்வி கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழு வந்து அதெல்லாம் வந்து ஆய்வு செய்துட்டிருக்கிறாங்க. வருகின்ற 10ஆம் தேதி அந்த குழுவானது. புதுச்சேரி அரசு நூற்பாலையில் மீன் மோட்டார்கள் திருடிய 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனையில் உள்ள ஸ்பின்கோ நூற்பாலையில் கடந்த வாரம் சுமார் 43 மீன் மோட்டார்கள் திருடு போயிருந்தது. இதனையடுத்து ஸ்பின்கோ துணை மேலாளர் குமார் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ராசகுமார், எஸ்ஐ குமரவேல் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். நேற்றிரவு 2 மணி அளவில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது திருபுவனை பகுதியில் மீன் மோட்டாருடன் ஒருவர் நடந்து செல்வதை கண்ட போலீசார் அவரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்பொழுது திருவண்டார் கோவில் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மண்ணாங்கட்டி மகன் நாகப்பன் என்பது தெரிய வந்தது. போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினார். உடனடியாக அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்த பின் ஸ்பின்கோ நூற்பாலையிலிருந்து மீன் மோட்டார் திருடப்பட்டதை ஒப்புக்கொண்டார். மேலும் அவரிடம் விசாரித்ததில் திருவண்டார்கோவில் வாய்க்கால் மேட்டுத்தெருவை சேர்ந்த செல்வராஜ் மகன் ராமராஜ், திருவண்டார்கோவில் முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த ஜெயராமன் மகன் சரவணன், திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்த பழனி மகன் மனோகர், சக்கரவர்த்தி மகன் வினோத்குமார், சூர்யா, ஸ்பின்கோ ஊழியரான கலியபெருமாள் ஆகிய 6 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 25 மீன் மோட்டார்கள், 10.5 கிலோ காப்பர் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி உழந்தை கீரப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய 27ஆம் ஆண்டு
தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் விழா 24ஆம் தேதி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாகை வாட்டல் மற்றும் சாமி அலங்காரம் வீதி உலாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான பால்குட அபிஷேகம் மற்றும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி யாகத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தேவிஸ்ரீ கருமாரி அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இதனையடுத்து அம்மனின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருகாமேஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி விளையனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் 2022 பிரம்மோற்சவ விழா கடந்த 25ஆம் தேதி பிடாரியம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரும் 3/6/2022 அன்று கொடியேற்றம் நடைபெறுகிறது. 6ஆம் தேதி பாரிவேட்டையும் 10ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. 11ஆம் தேதி காலை 7:15 மணியளவில் திருத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு தேரோட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக விளையனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்தித்து அழைப்பு விடுத்தார். இந்நிகழ்ச்சியின் போது கோவில் சிறப்பு அதிகாரி திருவரசன், திமுக தொகுதி செயலாளர் ராமசாமி, விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், ரமணன், சபரி, கார்த்தி மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் குடிசை வாழ் மக்களின் நலனுக்காக புதுச்சேரி மொட்டைத்தோப்பு பகுதியில் ரூபாய் 58,10,000 செலவில் கட்டப்பட உள்ள 15 குடியிருப்பு கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் குடிசை வாழ் மக்களின் நலனுக்காக புதுச்சேரி மொட்டைத்தோப்பு பகுதியில் ரூபாய் 58,10,000 செலவில் கட்டப்பட உள்ள 15 குடியிருப்பு கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தின் கட்டுமான பணியின் பூமி பூஜை விழா 30/5/2022 அன்று நடைபெற்றது. விழாவில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் அவர்களின் முன்னிலையில் அடுக்குமாடி கட்டிடத்தின் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் குடிசை மாற்று வாரியத்தின் செயற்பொறியாளர் சிற்றரசு, உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சிவா, ஒப்பந்ததாரர் அசோகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி செந்தில் மருத்துவமனை மற்றும் நித்யா ஸ்கேன் சென்டரின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா தேர்தலை முன்னிட்டு மருத்துவத்துறையில் சிறந்து பணியாற்றிய மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி செந்தில் மருத்துவமனை மற்றும் நித்யா ஸ்கேன் சென்டர் ஆகியவைகளின் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஆனந்தா ஹோட்டலில் நடத்தியது. விழாவிற்கு டாக்டர் மணிகண்டன் ஜோதி, டாக்டர் நித்யா, டாக்டர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் மற்றும் இயக்குநர் ஸ்ரீராம் ஆகியோர் மருத்துவத்துறையில் சிறந்து பணியாற்றிய பல்வேறு துறைகளை சார்ந்த மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. விழாவில் அரசு மருத்துவர் முரளி மற்றும் இந்திராணி முரளி, ஆச்சாரியா பள்ளி தாளர் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். மாணவர்கள் கூடுதலாக 17 இடங்கள் பெற்றுத்தந்த புதுச்சேரி அரசின் முதலமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி தலைமையில் நேரடியாக சந்தித்து நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த 2021 மற்றும் 2022 வரை 80 கால்நடை மருத்துவ படிப்புக்கான மாணவர்கள் சேர்க்கை மட்டுமே நடைபெற்று வந்தது. 2022 மற்றும் 2023 இந்த ஆண்டு முதல் கூடுதலாக 100 இடங்கள் பெறப்படும். இந்த ஆண்டுக்கான கலந்தாய்வு நடத்தாமல்
ஒரு சிலரின் சூழ்ச்சியால் காலம் தாழ்த்தப்பட்டு 20 இடங்கள் வீணடிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த எங்களது சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் முதலமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சர் ஆகியோரின் பார்வைக்கு நேரடியாக எடுத்து செல்லப்பட்டு கூடுதலாக கிடைத்த அந்த 20 இடங்களில் 3 இடங்கள் அகில இந்திய இடஒதுக்கீடாகவும் மீதமுள்ள 17 இடங்களை புதுச்சேரி மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் விதமாக கலந்தாய்வு நடத்த நடவடிக்கை எடுத்து மாணவர்கள் சேர்க்கை நடந்து முடிந்தது. புதுச்சேரி மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு கூடுதலாக 17 இடங்கள் பெற்றுத்தந்து புதுச்சேரி அரசின் முதலமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களை எங்களது புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி தலைமையில் நேரடியாக சந்தித்து நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. இதில் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் உடனிருந்தனர். முதியோர் சுய உதவி குழுக்கள் தொடக்க விழா வெளியனூரில் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பாக ஹெல்ப் ஏஜ் இந்தியா நிறுவனம் மூலம் 100 முதியோர் சுய உதவி குழுக்கள் கிராமங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முதியோர் சுய உதவி குழுக்களின் தொடக்க விழா வெளியனூரில் உள்ள வாணியர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முனைவர் சத்யபாபு, தலைவர், புதுச்சேரி திட்ட மேலாண்மை அலுவலகம், ஹெல்ப் ஏஜ் இந்தியா, வேணுகோபால் ராமலிங்கம் முதியோர் சுய உதவி குழு பற்றி திட்டங்களை விளக்கி கூறினார். சமூக நலத்துறை இயக்குநர் பத்மாவதி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி முதியோர் சுய உதவி குழுக்களின் தொடக்க விழாவை தொடங்கி வைத்து குழு பொறுப்பாளர்களிடம் பெயர் பலகை, தார்பாய், தீர்மானம் மற்றும் கணக்கு புத்தகம் ஆகியவற்றை வழங்கி பெயர் உரையாற்றினர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முதியோர்களுக்கு உதவிகளை வழங்கினர். சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட முதியோர் சுய உதவி குழுக்களை சார்ந்த முதியோர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு கோட்டக்குப்பம் பாமக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. சின்ன கோட்டக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு சின்ன கோட்டக்குப்பம் பாமக சார்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆணைக்கிடங்க சின்ன கோட்டக்குப்பம் பாமக நிர்வாகி கபாலி தலைமையில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பாமக நிர்வாகி கபாலி ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு தொடர்ந்து 5 நாட்கள் இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து நீர்மோர், இளநீர், தர்பூசணி மற்றும் குளிர்பானங்களை இலவசமாக வழங்கினர். இதில் திரளான சின்ன கோட்டக்குப்பம், கோட்டக்குப்பம் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு வருகிறது. அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அவர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மின்துறை ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அரசு ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தினர் பழைய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரியில் லாபத்தில் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து அனைத்து தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் பிரேம்தாசன் கூறும்பொழுது, மக்கள் கொரோனா காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு இன்மையால் வருமானம் இழந்து தவித்து வருகிறார்கள். தற்பொழுது கூடுதலாக மின்சார கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் லாபத்தில் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்கினால் மேலும் கூடுதல் சுமை உருவாகும். எனவே மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய மாநில அரசுகள் கைவிடவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் காங்கிரஸ் சார்பில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ பி சுப்பிரமணியன், வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்கத்தில் இழுத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து முல்லாவேதியில் உள்ள தர்காவில் மாநில பொதுச் செயலாளர் ரகுமான் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூய இருதய ஆண்டவர் கோவில் இடங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
தொடர்ந்து மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி காங்கிரசார் கொண்டாடினர். நகராட்சியில் தடையில்லா சான்றிதழ் பெற்ற நேதாஜி நகர் மூன்றில் உள்ள அரசு பள்ளி புதுப்பித்து தரும் வரை சமுதாய நலக்கூடத்தில் இயங்க கல்வித்துறை அமைச்சர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களின் கோரிக்கையை ஏற்று உறுதியளித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் மூன்றில் உள்ள பழமை வாய்ந்த பெரியபாளையத்தம்மன் அரசு பள்ளி, அதில் அப்பகுதியை சார்ந்த பெரும்பாலான ஏழை எளிய குழந்தைகள் பயின்று வருகின்றனர். அப்பள்ளி தற்பொழுது மிகவும் பாழடைந்து மேல்தளத்தில் உள்ள சுவர்கள் கொட்டிய நிலையில் மிக மோசமாக காணப்படுகிறது. இது சம்பந்தமாக முன்பே உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் பள்ளி குறித்து சட்டமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதுவரை அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை ஓர் பஞ்சாயத்து தலைவர்கள் யாவரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சென்று அனிபால் கனடி எம்எல்ஏ அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜூலை முதல் வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புதுவை வருகை. 100 அடி உயரத்திலான கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாக சுவரை திறந்து வைக்கிறார். June 23 புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகள் திறப்பு. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. திருபுவனை ஸ்பின்கோ நூற்பாலையில் மின் மோட்டார்களை திருடிய 6 பேர் கைது. திருபுவனை போலீசார் நடவடிக்கை. உழந்தை கீரப்பாளையம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் அக்னிகுண்டம் இறங்கி நேற்று கடனை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.